இன்னைக்கு நம்ம ஒரு கோல் செட் பண்ணிட்டோம், அதை அடைஞ்சும் அடைஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்றது அதை பத்தி நம்ம பேசலாம். சோ யூஷுவலா நம்ம கோல் செட் பண்றோம் அப்படிங்கறதுனா எப்படி செட் பண்ணுவோம், நம்மளால அடைய முடியற மாதிரி, ஏதோ நம்மளுக்கு ரீச் ஃபுல்லா இருக்கிற மாதிரி, நம்ம கண்டிப்பா இதை செஞ்சிருவோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல்ல தான் நம்ம அந்த கோல் செட் பண்ணுவோம். ஸோ அந்த கோல் செட் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் கண்டிப்பா நீங்க எல்லாருமே நம்ம வந்து நம்மளோட டைம் போட்டிருப்போம், எஃபர்ட் போட்டிருப்போம், நம்ம எனர்ஜி போட்டிருப்போம், அதை பத்தி சிந்தனை இருந்திருக்கும், அதை நம்ம அடைஞ்சிருப்போம். ஸோ அதை அடைஞ்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் திங் கண்டிப்பா உங்களை அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க, செலிப்ரேட் பண்ணிக்கோங்க. உங்களோட வின்னை எவ்வளவோ எப்படி வேணா அப்படிங்கறத நீங்க செலிப்ரேட் பண்ணிக்கலாம். எப்படிங்கிறதுனா, சில பேருக்கு சின்ன கோல் செட் பண்ணதுனால சரி சின்ன செலிப்ரேஷன் தான் வேணும்பாங்க. ஸோ உங்களோட யூனோ ப்ராசஸ்ல நீங்க எப்படி செலிப்ரேட் பண்ணணும் நீங்க பண்ணிக்கலாம். சரி, செலிப்ரேட்டும் பண்ணிட்டோம், அடுத்தது என்ன அப்படிங்கிறதுனா அடுத்த கோல் செட் பண்ணுங்க. இந்த வாட்டி செட் பண்ணும் போது இந்த மாதிரி அடையிற கோல் இல்லாம கொஞ்சம் இன்னும் நீங்க ஸ்ட்ரெச் பண்ணி ரீச் பண்ற கோலா நீங்க செட் பண்ணுங்க. ஏன் அப்படிங்கிறதுனா, இந்த ப்ராசஸ் ஆஃப் கோல் செட்டிங் அண்ட் நம்ம அச்சீவிங்ல நம்மளுக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், ஒரு சென்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட் இருக்கும். வாவா நம்மளாலையும் பண்ண முடிஞ்சது அப்படிங்கறத நம்மளே நம்மள்ட அப்ரிஷியேட் பண்ற மாதிரி இருக்கும். மற்றவங்க நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, நம்மளுக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் சக்சஸ், ஒரு நல்ல ஃபீல் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். ரைட்டா இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதே மாதிரி இந்த வாட்டி நீங்க கோல் செட் பண்ணிக்கிற போது அடுத்த என்ன நம்ம வந்து இந்த ப்ராசஸ்ல நம்ம நம்மளை டிஸ்கவர் பண்ணிக்க போறோம் அப்படிங்கறத நீங்க பாத்துக்கலாம். ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம வந்து நம்மளையே இன்னும் பெட்டர் பர்சனாக ஆக்குறதுக்கு இந்த மாதிரி கோல் செட் பண்ணி அச்சீவ் பண்ணி அடுத்த கோல் செட் பண்ணி போகும்போது தான் நம்மளுக்கே நம்ம தெரியும். நீங்களும் ட்ரை பண்ணுங்க, பெஸ்ட் ஆஃப் லக் உங்களோட கோலுக்கு.